தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2023 வருடம் வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 9:51 வரை பூச நட்சத்திரமும் அதற்கு மேலே ஆயுள்ய நட்சத்திரம் என்பது நடைமுறையில் இருக்கும். திதியை பொறுத்தவரை வளர்பிறை அஷ்டமி திதி என்பது காலையிலிருந்து சாயந்தரம் 4 வரை நமக்கு நீடிக்கிறது. அதேபோல் யோகத்தை பொறுத்தவரை காலை 9:37 வரை சூலம் நாம யோகமும், அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டன் நாம யோகம் என்பதும் நீடிக்கும். கரணத்தை பொறுத்தவரை காலையிலேருந்து 4 வரை பாவகரணமும், அதற்கு மேலே பாலவகரணம் என்பதும் நடைமுறையில் இருக்குது. அப்போ இன்றைய கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது நம்ம வந்து காலையில் 9 வரை பணம் சார்ந்த பரிவர்த்தனைகள் எதுவாக இருந்தால் நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா குரு பகவான் 9 வரை அவர் வந்து யோகத்தன்மையில் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டன் நாமயோகம் என்பது நடைமுறைக்கு வருது. இந்த கண்டன் நாமயோகத்திற்கு சனி பகவான் யோகியாக வருவார். இவர் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க அது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறினாலும் அவர் வந்து கர்மக்காரகன், நீதிமான், அந்த மாதிரி காரகத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு நபர். ஸோ அதனால் நீங்கள் வந்து கர்மத்தை தீர்க்கக்கூடிய அத்தனை செயல்களிலும் நீங்கள் வந்து ஈடுபடலாம். புண்ணிய செயல்கள் வந்து ஈடுபடுறது, கோவிலுக்கு போகிறது, பரிகாரங்கள் செய்வது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நாளாக வந்து இந்த நாளை எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நீங்கள் நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி 7.5 அர்த்த சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இந்த மாதிரி பாதிப்புகள் விலகுவதற்கும், சனியால் சனி தசை, சனி புத்தி, ஆந்திரம் ஏதாவது நடந்தால் அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இன்றைய நாளில் வந்து அதுக்குரிய வழிபாடுகளை பரிகாரங்களை வந்து செய்யும்போது எளிதில் நமக்கு கர்ம தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கும். அதுபோல் அவர் நீதிமான் என்பது என்பதால் நீதி சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து இன்றைய நாளில் வந்து அது சம்மந்தமான முயற்சிகள் எடுக்கும்போது நமக்கு எளிதில் வந்து காரிய சித்தி கிடைக்கும். அதேபோல் தொழிலுக்கு உண்டான கிரகம், தொழிலாளர்களுக்கு உண்டான கிரகம். ஸோ அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும்போதும் நமக்கு எளிதில் வெற்றி பெறுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சனிமகனுடைய வழிபாட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். முடிஞ்சால் கோவில் போங்க, அப்படி இல்லைன்னாக்கா காகத்துக்கு வந்து உணவு வைக்கலாம், நாய்களுக்கு உணவு வைக்கலாம், அல்லது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து உதவுவதன் மூலமாக கூட இந்த யோகத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும். முடிந்தளவு இந்த அற்புதமான தகவலை பகிருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.